வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கருணா. அன்பு நண்பர்களே, நம் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனலின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, அனைவரும் வாழ்க வளமுடன் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். நண்பர்களே, இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலை 9வது சபரிமலை பயணம், சென்னை மகாலிங்கபுரத்திலிருந்து கிளம்புது நம்ம வண்டி. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம வண்டியில் வர எல்லாரும் வந்திருக்கிற மக்களுக்கு அன்னதானம் சாப்பாடு போட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஆல்ரெடி இப்போ பார்த்திங்கன்னா மணி 12:30 ஆகிடுச்சு. இப்போ வண்டி பார்த்திங்கன்னா மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலேருந்து அன்னதானம் இப்போ போட்டுங்கிறோம். சாப்பாடு, பிரிஞ்சி சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேசரி, சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம், வடை, அப்பளம் அனைத்தும் வந்து செஞ்சு தயார் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வண்டியாண்ட எல்லாருக்கும் அன்னதானம் நடந்துங்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு சென்னை டு சபரிமலை பயணம் கிளம்புற நண்பர்களே, அருகில் வரக்கூடியவர்கள் வந்துடுவாங்க, மறக்காமல் சந்திக்கலாம், பாருங்கள். நாளைக்கு எரிமலை வருவேன். எரிமலையிலேருந்து இந்த சாமிங்க எல்லோரும் பெரிய பாதை கிளம்புறாங்க. பெரிய பாதை அமைச்சிட்டு நேராக நிலக்கல் வந்துடும் நண்பர்களே. யார் யார் சபரிமலைக்கு வரீங்கன்னு நம்ம கொடுங்க, சந்திக்கலாம். புத்தாண்டு அனைவரும் நலமோடு வாழ்க என வாழ்த்துகிறேன். மகாலிங்கபுரத்திலிருந்து சென்னை மகாலிங்கபுரத்திலிருந்து சுவாமி ஐயப்பன் கோயிலில் செம கூட்டம். இங்கே பார்த்தீங்கன்னா வண்டியை பார்த்தீங்கன்னா ரெண்டு தூரம் தள்ளி தான் நிற்கிது. கோயிலாண்ட போய்ட்டு காலையில் டிராஃபிக் ஜாமில் ஃபுல்லாக மாட்டிங்கன்னு அங்கேருந்து வெளியே வரதே எப்படி ரப்பன் ஆகி போச்சு. அவ்வளோ மக்கள் அதே போல் பார்த்திங்கன்னா வர வழியில் அந்த வேலை வடபாணிலேயே நிறைய மக்கள் கூட்டம் பார்த்துன்னு தான் வரேன். எல்லா இடங்களிலும் சென்னையில் நிறைய ஆலயங்கள் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. அப்புறம் இங்கேருந்து சபரிமலை நோக்கி கிளம்புகிறோம். அந்த வேலை பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து மயிலம் முருகர் கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு நேராக ஏரிமலை தான் கிளம்புறோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. வழியில் யார் யார் வருவீங்கன்னு சந்திக்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன். கரண்டி பாப்பா மத்தவங்களுக்கு கூட கூட நான் சொல்லுவேன்.